வணக்கம் மக்களே, இன்றைக்கி நான் வல்லவரம் சந்தை வந்திருக்கேன். இந்த சந்தை வந்து எவ்ரி வீக் ஃப்ரைடே மார்னிங் 10 o'clockலேருந்து நைட் 10 o'clock வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இந்த சந்தை வந்து இங்கே ரொம்பவே ஃபேமஸான சந்தை. இந்த சந்தையில் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ், பெட்ஸ் இது மாதிரி எல்லாமே ஐட்டம்ஸும் இங்கே சேல் பண்ணுறாங்க. இந்த சந்தையில் என்னென்னலாம் இருக்குன்றத நம்ம இன்றைக்கி போய் சுற்றி பார்க்கலாம், வாங்க போகலாம். இப்போ ஃபர்னிச்சர் செக்ஷனில் இருக்கோம். இங்கே ஃபர்னிச்சர் எல்லாமே இருக்குது, எல்லா டைப்ஸ் ஆஃப் இதுவும் இருக்குது. காட்டு, சோஃபா இதெல்லாமே செட் செட்டாக வச்சுருக்காங்க. ஃபீச்சர் ஃபீச்சர் வச்சுருக்காங்க. புக்ஸ்லாம் வச்சு எழுதுகிற மாதிரி வந்து ஈச்சர் இருக்குது. டைனிங் டேபிள்ஸ்லாம் வச்சுருக்காங்க, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஷோரூமில் இருக்க மாதிரியே தான் வச்சுருக்காங்க. பட் ஆனால் இது ஓப்பன் ஆகுது. டைனிங் டேபிள் எவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்ச்? 6000 ரூபா வரும் சார். இது 6000 ரூபாய்ங்களா? இது 15000 ரூபா. புதுசுங்களா இல்லை யூஸுங்களாண்ணா? யூஸ் எல்லாமே யூஸ்டு பீஸ் தான், ஆனால் பார்க்குறதுக்கு நியூ மாதிரியே தான் இருக்குது. சோஃபா செட், டீபா, பூஜா ரூம் செட் இதெல்லாமே வச்சுருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாமே நியூ ப்ராடக்ட் தான். எவ்வளோண்ணா வருது சோஃபா? இது புதுசுங்களா? இது நியூ தானே? இங்கே ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுற ரோலிங் சேர் இதெல்லாமே வச்சுருக்காங்க. மழை வர்றதுனால இதெல்லாம் வந்து கவர் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் யூஸ்டா இல்லை புதுசுங்களாண்ணா? எல்லாம் யூஸ் சேர் தான் சார். இது யூஸ் சேர் எவ்வளோ வருது? இதெல்லாம் ப்ரைஸ் பண்ணி ப்ரைஸ் வந்து இது பார்த்தீங்கன்னா 1500. ஆ ஓகே ஓகே, அந்த ரேஞ்சில் இருக்குமா? அந்த பெரிய சேரு இது வந்து 2500. ஓகே ஓகே, ஃபைனலாக எவ்வளோ வரும்? ஃபைனலாக 2000 தான் கொடுத்துருக்கோம். ஓகே, அந்த ரேஞ்சில் தான் இருக்குது எல்லாமே. இந்த ரேஞ்சில் தான் எல்லாமே. யூஸ்டு சேரை நீங்கள் வந்து இது பண்ணி வைக்கிறீங்களா? ஆமாம் சார். ஆமாம், ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிட்டு. எவ்வளோ இது ப்ரைஸு? 2500 ரூபாய். ஓகே, பேரோட வருமா இல்லை? அது மேலே இது ஃபீமேல். இது மேலே? ஆ, இது மேல். என்ன ப்ரீட் இது? பர்பன் ஆஸ்திரேலியன் இதுன்னு சொல்லுவாங்க. ஓ ஓகே ஓகே. மற்றதில் வேணால் இந்த ஒயிட் கலர்லாம் இது லோட்டன். இது இதோ வருதுங்களா? இது ரெண்டும். ஆ ஓகே. இந்த தரையில் ஸ்ட்ரைட் பண்ணி விட்டால் பெல்ட் அடிக்கிறது. ஓ ஓகே. அதோட சிக்கு. ஓ ஓகே. அதுவும் அதே ப்ரைஸ் தான். 3000 ரூபாய். ஃபைனலாக எவ்வளோ பண்ணி தருவீங்க? அதெல்லாம் நாட்டா எடுக்கிற மாரி தான் கம்மியாக இருக்கும். 3000 ரூபா நான் வாங்கினது, பேர் வந்து 3000 ரூபான்னு வாங்கினேன். நாகர்கோவில்லேருந்து வாங்கினது. ஒரு செக்கு ஒன்று இருக்குது, அதனால தான் அந்த ரேட்டு. என்ன பண்ணணும் அது? எவ்வளோண்ணா அது? 4000 ரூபா. மேலே இருக்குது நாயா அது? ஆமாம் அண்ணா, இது நாய் கொமேரியன். கொமேரியன்? ஓகே ஓகே. அது எவ்வளோண்ணா? அது 4000 ரூபா. ஆமாம் அண்ணா. இது இதெல்லாம் என்ன பெரிய இது என்ன? அது லவ் பட் சாதா. இது எல்லாமே சாதா லவ் பட். சாதா மேலே இருக்கிறது? இல்லை எவ்வளோ நான் பாரு. ரோபோட்ஸ்லாம் ஜோடி 400 ரூபா. எவ்வளோ ஜோடி? 400 ரூபா. 400 ரூபா. என் கையில் வச்சுருக்கிறது அது காப்டல் சிக்கு. ஆ, காப்டல் சிக்கு. ஆனால் அது நான் அடிபட்டிருக்கேன். அது இல்லை இல்லை, குட்டி முடி மிளகு. அது எவ்வளோ? இது பீஸ் 2000 ரூபா. பீஸ் அது பேர் கிடையாதா? பேர் கிடையாது. பீஸ் 2000 ரூபா. டேம் பண்ணி கையில் வளர்க்கணும். வளர்ந்து ஓ ஜோடி வந்து 3000 ரூபா பெருசு. ஓ ஓகே. தெரியாது பங்களா அது, அதுக்கும் பேர் வச்சிருக்காங்க. ஆமாம், இது வெள்ளை எவ்வளோ தான் வரும்? பறக்காதா அது? இது பறக்காது. பறக்காது. டேம் பண்ணுவோம். இது பறந்தோம். இது கூண்டுலேயே வச்சாலும் இது பண்ணுவோம். 2000 ரூபா.
அண்ணா இது என்ன கோழி அது சில்கா சில்கி சில்கியா இது அரிய நல்லா இருக்கு ஒரு அரிய நார்மல் கோழி மாதிரி வளருமா இல்ல ஏதாவது நல்ல வந்த கோழி நல்ல கோழி அரிய பஞ்சு பஞ்சு வளரும் பிள்ளைகள் எவ்வளவு அது பேர இல்ல ஒண்ணு வளரும் எவ்வளவு நம்ம பை ஆடு போட்டா பஞ்சு பேர் எவ்வளவுமா பேர் எவ்வளவு இது எல்லாமே சிபி பார் சிபி பார் எவ்வளவு பிரைஸ் இது 10000 அந்த டிஸ்கவுண்ட் பை 7000 எல்லாமே ப்ராப்பர் ப்ரீட் தானே வீட்ல ப்ரீட் பண்ணுங்க ஓ வீட்ல வாக்சிங் போட்டாச்சு 45 டேஸ் ஆகுது வாக்சிங்ல போட்டாச்சு இது இந்த கலர்ல தான் வருமா இல்ல இல்ல செங்கனி கலர்ல கூட வரும் நான் செங்கனி பால் கன்னி எல்லா கலர்ல இருக்கு இப்போதைக்கு எங்ககிட்ட இருக்குது இது சாம்பிள் கன்னி தான் ஓகே ஓகே जम्पन नार्मल अब वलरमान जावा आफ्रिकन आफ्रिकन वाल हाँ उन्होंने वाला ना फिट पन्नी वाला क्ला टेम पन्नी वाला क्ला इधर कुछ सेल पन्नी नहीं ला ये वाला मैं सेल था इधर वाला जो इधर 1300 फिर से वो फेरी है जो फिर से उन्हें 3000 नंदर इधर इधर वाला कुटी करना था ऑक्टेन वाला कुटी कैसी ठीक है कपड़ा ही रोज़ बाँ तनिया तनिया तो रहेगा बाँ तनिया இது இது கிட்டே பீஸ் கீடி தண்ணி வேஸ்டேஜ் ஆவாது ஒரு கப்புல தண்ணி வேஸ்டேஜ் ஆவாது தீனி வைக்கிறதுக்கு ரெண்டு டைப் இருக்கு 50 ரூபீஸ் ஓகே இதுல 20 ரூபாய் 20 ரூபீஸ் அத ஃபுட் அது ஓகே இது மெடிசன் மெடிசன் ஓகே 50 ரூபீஸ் இதுல வந்து 20 ரூபாய் தான் இது இது நம்ம உள்ள வச்சினா கூட அதுவே கட்டுமா இல்ல அதுவே கட்டிடும் இது பிச்சிட்டு உள்ள கொஞ்சம் கொஞ்சமா போடணும் நிறைய போடணும் ஒருவே அதுவே அதுவே கட்டும் இதுல ஃபுட்லாம் வந்து 30 ரூபீஸ் தான் इंदा बाटल ऑर्डर कर दे 200 ¿Cuál es el número? 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 ¿
இங்கே எவ்வளோ சைக்கிள்ஸ் இல்லாமல் சேல் பண்ணுறாங்க. ஃப்ரைடே ஒரு நாள் மட்டும் இங்கே இந்த ஷாப் வைப்பாங்களாம். ஆன்டிக் ஷாப் வச்சுருக்காங்க, இங்கே நிறைய பழைய இதுலாம் வச்சுருக்காங்க. ஆஞ்சநேயர் அது மாதிரி காட் ஸ்டாச்சுஸ்லாம் இருக்குது, விளக்கு எல்லாமே யூஸ்டு ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பழைய ரீல் இது பழைய டெலிஃபோன், எல்லா டைப்ஸ் ஆஃப் டெலிஃபோன்ஸும் வச்சுருக்காங்க. இதில் எல்லாம் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது, எந்த இயர்லேருந்து நான் கலெக்ஷன்ஸ் இருக்குது, இந்த இந்த டெலிஃபோன்ஸ் எந்த இயர்லேருந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது, பழைய மாடல் தான். காயின்ஸ்லாம் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஃபைவ் பைஸ், டூ பைஸ், காயின்ஸ்லாம் எப்படின்னா ப்ரைஸ் இது எத்தனை, ஒன்று பத்து ரூபா மாதிரி இருக்குங்களா? கரன்சி நோட் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, இதெல்லாம் எவ்வளோண்ணா ப்ரைஸ் வருது? ஒன்று அதேமாதிரி தான், ஒன்று ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ₹1 எவ்வளோ வருது? ஒரு நோட்டு பத்து ரூபா, ₹20 ஒன்று எடுத்துக்கலாம். கலெக்ஷன் ஆதார் எடுத்துக்கலாம். ஓ, சொன்னால் ₹10 ₹20 அதே தான். பழைய 100 ரூபீஸ், பழைய 5 ரூபீஸ் நோட்டு, பென்னு, டாலர்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. 2000 அதர் கண்ட்ரி கரன்சிஸ்லாம் இருக்குது. ஹீரோஸு யூஸ்டு ட்ராலிஸ்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பெரிய ட்ராலி வந்து 1800 சொன்னாங்க. பார்க்குறதுக்கு நியூ கண்டிஷன் மாதிரி தான் இருக்குது. ஸோ சின்னதும் அதை விட கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். ஸோ எல்லாமே இருக்குது. கேஜெட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அந்த நிறைய டேப் ரிகார்டர், ஸ்பீக்கர்ஸ், ஃபோன்ஸு, டேப்லாம் வச்சுருக்காங்க. தம்பு ஜிம்மு வெயிட்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. கூடவே அந்த பழைய அந்த ஸ்பேனர்ஸ் எல்லாமே இருக்கு. தம்பிள்ஸில் எவ்வளோண்ணா? 5 கிலோ அது சென்னை, இதெல்லாமே பேக் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் எவ்வளோ இருக்குது கிராம்? இது 10 ரூபாய். இது வெயிட்டு பிரியாணி ஸ்பைசஸ் இதெல்லாம் இருக்கு. அதே வேலை தானே பேக் பண்ணது வேலை தானே லூஸ்லையும், இல்லை இது வேறு வரும்? இது எவ்வளோ அதிகமாக வருமா கம்மியாக வருமா? அதிகமாக இது ஃபஸ்ட் குவாலிட்டி அது. ஓகே, கொஞ்சம் வந்து கல்பனமாக இருக்கும். பையில 10 ரூபா அப்படியே தெரியாது, பக்கமாக இருக்கும். கப்ஸு, சால்ட் ஜார் இதெல்லாம் வச்சுருக்காங்க. பிளேட்
சிறுக்கீரை ஒன்று ஒன்று எடுத்துக்கிறேன். சிறுக்கீரை அரைக்கீரை. மற்றது காய்கறி என்னென்ன இருக்கு? வெண்டைக்காய், கத்திரிக்காய். வெண்டைக்காய் காமிங்க. இதுங்க, இதுவா? இது இதுங்க, இதுங்க. இது எவ்வளோ? 10 ரூபாய். வெண்டைக்காய், கத்திரிக்காய் இருக்கு. முன்னாடி கத்திரிக்காய். இது எவ்வளோ? 10 ரூபாய். இதெல்லாம் நார்மலாக மண்ணில் போட்டு? மண்ணில் போடுறேன். இல்லை, நாட்டு கத்திரிக்காயா இல்லை என்ன கத்திரிக்காங்க? நல்லா நாட்டு கத்திரிக்காய். வேறு என்ன காய் இருக்குண்ணா? வேறு காய் காய் வகை என்ன வேறு இருக்குது? கத்திரிக்காய், வெண்டைக்காய் எடுத்துருக்கேன். கொத்தவரங்க? ஆ, அது வேண்டாம். வேறு அவரை, உடலை, சுரக்காய் ஒன்று கொடுங்க. இது 10 ரூபாயா? சரி, செடி உரம் நல்லா இருக்குது. கவர் என்ன வேணாங்க? 40 ரூபாய் இருக்குது, 50 ரூபாய் இருக்குது. இது அந்த மொட்டை மாடியில் இருக்கிற இதுவா? அது இது எவ்வளோ வருது? பெருசு பெருசு 130 ரூபா. சின்னது ஒன்று கொடுத்துங்க. அது சின்னது 50 ரூபா. இதெல்லாம் என்னென்னா? இது 300 உரங்க. சரி, ஓகே. பல்லவர சந்தை பார்த்துருப்பீங்க. இங்கே ஆல்மோஸ்ட் 8:30 வந்தேன். இப்போ டைம் 11 ஆக போகுது. 2 ஹவர்ஸாக இங்கே நான் ஃபுல்லாக சுற்றி பார்த்தேன். இங்கே எல்லாமே இருக்குது. வெஜிடபிள்ஸில் ஆரம்பித்து வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்லேருந்து யூஸ்டு கேஜெட்ஸ் வரைக்கும் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெட்ஸு, பிளான்ஸ், இதெல்லாமே எல்லா வகையான பொருட்களும் இங்கே இருக்குது. இங்கே நீங்கள் வந்து வாங்கணும்னு தான் இல்லை, வாங்காமல் நீங்கள் வந்து சுற்றி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஃபுல்லாக டைம் பார்த்தாகும். 2 ஹவர்ஸ் மேலே இது ஆகும். ஆல்மோஸ்ட் இந்த ரோட்டில் ஃபுல் ஸ்ட்ரெச்லேயும் இந்த கடை சுற்றி வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் தூரத்துக்கு இந்த ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 2-வீலரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கிங் ஈஸியாகவே இங்கே பார்க் பண்ணிடலாம். அதுவே நீங்கள் 4-வீலர்னா கொஞ்சம் ஏர்லி வரது தான் பெஸ்ட் ஆப்ஷன். 4-வீலர்
ஸ்பீக்கருக்கு வந்து ஃப்ரண்ட்லேயே பார்க்கிங் வச்சுருக்காங்க. நீங்கள் லேட் டைமில் வந்தீங்கன்னா உங்களோட பார்க்கிங் வந்து ரொம்ப லாங்கில் நீங்கள் விட்டுட்டு இங்கே வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அது என்னன்றதை பார்த்துக்குங்க. ப்ரிஃபரபிள் டைம் மார்னிங் 7:00 நைன் ஓ கிளாக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கூட்டம் இருக்காது. ஸோ நீங்கள் ஏதாவது சுற்றி பார்க்குறதா இருந்தாலும் சரி, நீங்கள் எதாவது வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக வாங்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் ஜெய்காம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.